எனக்கு இந்த சுற்றுப்புற பாதுகாப்பு பராமரிப்பு போன்ற நடவடிக்கையில் ஈடுபடணும்னு எனக்கு சுமார் ஒரு 6 வயது இருந்தபோது எனக்கு வந்து தோணுச்சு. இதுதான் எங்களுடைய அரசாங்கம் சாரா அமைப்பை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து உயர்ந்து வரும் கடல் மட்டம், வெப்பநிலை, அதனால் உணவு கிடைக்க கஷ்டமாக இருக்கலாம், புதுவிதமான நோய்கள் கிருமிகள் பரவக்கூட வாய்ப்பு இருக்கிறது. சிங்கப்பூர்களிடையே அந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்களுக்கான விழிப்புணர்வு நிறையவே இருக்குது. ஆனால் இந்த விழிப்புணர்வை எப்படி ஒரு நடவடிக்கையாக செயல்படுத்துவதற்கான அந்த வழிமுறை, அந்த மன உறுதி தான் இல்லை. நமது பிரதமர் ஒரு தேசிய பாதுகாப்புக்கு நிகராக வந்து நமது பருவநிலை மாற்றத்தை பற்றி உரையாற்றியது எனக்கு பெரும் மனநிறைவை கொடுத்தது. இந்த உயர்ந்து வரும் கடல் மட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் சில திட்டங்களை அறிவித்திருந்தாங்க. உதாரணத்துக்கு உள்கட்டமைப்புகளையும் கரையோர பகுதிகளையும் பாதுகாப்பதற்கு இந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வரை 100 பில்லியன் வெள்ளி செலவழிப்பதாக கூறியிருந்தார்கள். அதனை நான் பெரிதும் வரவேற்கிறேன். அரசாங்கம் மட்டுமல்ல சமூக அமைப்புகளும் சேர்த்து இந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இதை எல்லாமே சம அளவில் எல்லா கல்வி திட்டத்திலையும் அவங்க புகுத்தணும். இதனால் இன்றைய இளைஞர்கள் எதிர்கால தலைவர்கள் ஆகும்பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாமே வந்து பருவநிலை சுற்றுப்புறம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தாக்கங்களிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது என்ற முடிவுகளாக வரும்ன்றது என் நம்பிக்கை. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் ஒரு தீர்வாகவும் இருக்கலாம், அல்லது தற்பொழுதைய நிலை இன்னும் மோசமாகுவதற்கு நாம் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இதில் எதுவாக நாம் இருக்கப் போகிறோம் என்பதை முடிவு செய்வது நம் கையில் தான் இருக்கிறது.